हेलो फ्रेंड्स, दिस इज इंग्लिश न्यूज़पेपर वर्ड्स मीनिंग इन तमिल पार्ट 85। फर्स्ट स्लाइड पाकला। स्काउट फॉर मनी ना पणत्तै पल्वेरु इडंगळिल तेडि अलैदल। அதாவது தேடி பல்வேறு இடங்களில் தேடி அலைதல் அப்படின்னா ஸ்கவுட். நிர்மலா சீதாராமன் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். சூன் ஆஃப்டர் லாக்டவுன் வி கேம் வித் பிஎம் கரீப் கல்யாண் பேக்கேஜ். வி ப்ரொவைடட் ஃபுட் கிரைண்ட்ஸ் டு தோஸ் ஹூ நீடட் இட். வி டிட் நாட் வாண்ட் டு ஸ்கவுட் ஃபார் மணி டு சர்ச் ஃபார் ஃபுட் கிரைண்ட்ஸ். நிர்மலா சீதாராமனின் சிறப்பு அறிவிப்புகள். முடக்க நடவடிக்கை அதாவது லாக்டவுன் மேற்கொள்ளப்பட்டவுடன் நாங்கள் பிரதமர் கரீப் கல்யாண் தொகுப்புடன் வந்தோம், அதாவது மக்களை அணுகினோம். அந்த மீனிங் தேவைப்படுபவர்களுக்கு, அதாவது உணவின்றி தவித்த மக்களுக்கு உணவு தானியங்களை வழங்கினோம். உணவு தானியங்களை தேடுவதற்கு பணத்தை பல்வேறு இடங்களில் தேடி அலைய நாங்கள் விரும்பவில்லை. ஸோ நிர்மலா சீதாராமனின் சிறப்பு அறிவிப்புகள். இப்போ நிர்மலா சீதாராமன் ஸ்பெஷல்னு சிறப்பு அறிவிப்புகள்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ். முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டவுடன் சூன் ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்னா முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டவுடன். சூன விரைவில் சொல்லுவாங்கன்னா நான் சூன் ஆஃப்டர்னா மேற்கொள்ளப்பட்டவுடன் நாங்கள் பிரதமர் கரீஃப் கல்யாண் தொகுப்புடன் வந்தோம். நாங்கள்னா வி பிரதமர் கரீஃப் கல்யாண தொகுப்புனா பிஎம் கரீப் கல்யாண் பேக்கேஜ் வந்தோம் அப்படின்னா வி கேம் வித். அல்லது மக்களை அணுகினோம், அந்த வி கேம் வித்னு மக்களை அணுகினோம்னு சொல்லலாம், இல்லைன்னா தொகுப்புடன் வந்தோம். தேவைப்படுபவர்களுக்கு அதாவது தோஸ் ஹூ நீடட் இட், அதாவது உணவின்றி தவித்த மக்களுக்கு உணவு தானியங்களை வழங்கினோம். ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னா வி ப்ரொவைடட் ஃபுட் கிரைன்ஸ்னு உணவு தானியங்களை வழங்கினோம். வி ப்ரொவைட்னு நாங்கள் வழங்கினோம். ஃபுட் கிரைன்ஸ்னு உணவு தானியங்களை. டு தோஸ் ஹூ நீடட் இட்னு தேவைப்படுபவர்களுக்கு. வி டிட் நாட் வாண்ட் டு, அதாவது நாங்கள் விரும்பவில்லை. வி டிட் நாட் ஸ்கவுட் ஃபார் மணி. ஸ்கவுட் ஃபார் மணின்னா ஸ்கவுட்னா தேடுறது தான், ஆனால் பல இடத்துல தேடி அலையிறது தான் ஸ்கவுட் ஃபார் மணி. பல இடத்தில் தேடி அலைகிறது தான் ஸ்கவுட்னு சொல்லுவோம். ஸ்கவுட் ஃபார் மணின்னா பணத்தை பல இடங்களில் தேடி அலைகிறது. டு சர்ச் ஃபார் ஃபுட் கிரைன்ஸ், அதாவது உணவுக்காக பல இடங்களில் தேடி அலைய நாங்கள் விரும்பவில்லை. இதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். லஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் பல்சஸ் கன்சர்டட் எஃபர்ட்ஸ். அதாவது லஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் செயல்பாட்டு சவால்கள், அதாவது செயல்பாட்டு சவால்கள். இப்போ நடைமுறையில் சவால்கள், ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணணும்னா அதுக்கு நிறைய சவால்கள் இருக்கும். அதே மாதிரி நடைமுறை சவால்கள் அல்லது நிர்வாகம் அல்லது தயாரிப்பு சவால்கள், ஏதாவது லஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ். பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள். கன்சர்டட் எஃபர்ட்ஸ்னால் ஒருங்கிணைந்த முயற்சிகள். டிஸ்பைட் லஜிஸ்டிக்கல் சேஞ்சஸ் பல்சஸ் டூ வேர் கிவன் 3 months இன் அட்வான்ஸ். ஐ அப்ரிஷியேட் த கன்சர்டட் எஃபர்ட்ஸ் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. செயல்பாட்டு
அல்லது நடைமுறை அல்லது நிர்வாகம் அல்லது தயாரிப்பு அப்படி சொல்லலாம். சவால்கள் இருந்த போதிலும் பருப்பு வகைகளும் கூட 3 மாதங்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்பட்டது. இந்திய உணவு கூட்டுத்தாபனம் எஃப்சிஐ மற்றும் இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்புகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். இந்த ஸ்லைடோட கண்டினியூஷன் தான். ஸோ செயல்பாட்டு நடைமுறை அல்லது நிர்வாகம் தயாரிப்புன்னு, லஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ்னு சவால்கள் இருந்த போதிலும் அப்படின்னா டெஸ்பைட், பருப்பு வகையிலும் கூட, அதாவது பருப்பு வகையிலாம் பல்சஸ் டூ கூட 3 மாதங்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 3 மந்த்ஸ் இன் அட்வான்ஸில் 3 மாதங்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்பட்டதுன்னு வேர் கிவன். ஸோ இந்திய உணவு கூட்டுத்தாபனம், அதாவது இந்திய உணவு கூட்டுத்தாபனம்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய உணவு கூட்டுத்தாபனம் மற்றும் இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவை சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்புகளின், அதாவது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், நேஷ்னல்னா தேசிய, அக்ரிகல்ச்சர்னா வேளாண், கோஆப்ரேட்டிவ்னா கூட்டுறவு, மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்துதல், ஃபெடரேஷனா கூட்டமைப்புகளில் இந்தியாவினுடைய அந்த இந்தியாவினுடைய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்புகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள், கன்சர்டட் எஃபர்ட்ஸ்னு ஒருங்கிணைந்த முயற்சிகள் நான் பாராட்டுகிறேன். நான் பாராட்டுகிறேன்னா ஐ அப்ரிஷியேட். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். பெனிஃபிஷரிஸ் ஃபிஷரியஸ் வாஸ் போர்ன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். பெனிஃபிஷரிஸ் அப்படின்னா பயனாளிகள், வாஸ் போர்ன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசால் ஏற்கப்பட்டது. இந்த போன்னா ஏற்கப்பட்டது. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் என்எஸ்ஏபி பெனிஃபிஷரிஸ் காட் ₹1,405 க்ரோர் இன் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் 1,402 crore in second installment. The central government has set up special trains to transport migrant workers to their home state. 85% cost was borne by central government. தேசிய சமூக உதவி திட்டம் என்எஸ்ஏபி பயனாளிகளுக்கு முதல் தவணையில் 1,405 crore, இரண்டாவது தவணையில் 1,402 crore கிடைத்தன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தங்கள் சொந்த மாநிலத்திற்கு கொண்டு செல்ல மத்திய அரசு சிறப்பு ரயில்களை அமைத்துள்ளது. 85% செலவு மத்திய அரசால் ஏற்கப்பட்டது. இந்த தேசிய சமூக உதவி திட்டம் அப்படின்னா நேஷ்னல்னா தேசிய சமூக சோசியல் அசிஸ்டன்ஸ் உதவி திட்டம், அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் உதவி திட்டம், உதவி திட்ட பயனாளிகளுக்கு, அது பெனிஃபிஷரிஸ், பெனிஃபிஷரிஸ்னா பயனாளிகள். ஓகே, முதல் தவணையில், அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், இன் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1,405 crore, 1,405 crore இரண்டாவது தவணையில் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1,402 crore கிடைத்தன. அடுத்தது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை, அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், தங்கள் சொந்த மாநிலத்திற்கு கொண்டு செல்ல, அதாவது சொந்த மாநிலம் டு தேர் ஹோம் ஸ்டேட் கொண்டு செல்ல, அதாவது டிரான்ஸ்போர்ட் மத்திய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிறப்பு ரயில்களை அமைத்துள்ளது. செட்டப் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். 85% செலவு 85% செலவு 85
பிசஞ்ச் காஸ்ட் செலவின காஸ்ட் மத்திய அரசால் ஏற்கப்பட்டது. வாஸ் போர்ன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல்னு மத்திய அரசு, போர்ன் பைனு ஏற்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். லைவ்லிஹுட்ஸ் ரூரல் அண்ட் அர்பன் டீக்ரிமினலைசேஷன். லைவ்லிஹுட்ஸ்னா வாழ்வாதாரம், வாழ்வாதாரம். ரூரல் அப்படின்னா கிராமப்புற, அர்பன்னா நகர்ப்புற. டீக்ரிமினலைசேஷன் அப்படின்னா சட்டமயமாக்கல், சட்டமயமாக்கல். அவர் அட்டம்ப்ட் டு என்ஷுர் போத் லைவ்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். We have taken some measures today, one on health, rural and urban, and education. Second, decriminalization of companies act, that ease of doing business. Fourth, public sector enterprises. எங்கள் முயற்சி வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரங்களை உறுதி செய்வதாகும். இன்று நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். ஒன்று, சுகாதாரம், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மற்றும் கல்வி குறித்து. நிறுவனங்களின் சட்டமயமாக்கல் சட்டம், வணிகத்தை எளிதாக்குதல், பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ எங்கள் முயற்சி அப்படின்னா அவர் அட்டம்ப்ட் இஸ் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம், வாழ்க்கைன்னா லைவ்ஸ் அண்ட் வாழ்க்கை வாழ்வாதாரங்கள்னா லைவ்லிஹுட்ஸ், உறுதி செய்வதாகும். என்ஷுர் போத்துனா இரண்டையும் உறுதி செய்வதாகும். அதான் எங்கள் முயற்சி. இன்று டுடே நாங்கள் சில நடவடிக்கைகள் எழுதணும். வி ஹாவ் டேக்கன், நாங்கள் வி ஹாவ் டேக்கன் சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். சம் மெஷர்ஸ், நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். ஒன், ஆன் ஹெல்த், அதாவது சுகாதாரம் குறித்து. ஆன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், அதாவது சுகாதாரம் மற்றும் கல்வி குறித்து. ஸோ அர்பன் ரூரல்னா கிராமப்புற அண்ட் அர்பன்னா நகர்ப்புற. டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் கம்பெனி ஆக்ட்ஸ், டீக்ரிமினலைசேஷன் சட்டமயமாக்கல், கம்பெனிஸ்னா நிறுவனங்களின் ஆக்ட்னா சட்டம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வணிகத்தை எளிதாக்குதல், பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், என்டர்பிரைஸ் நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர்னா பொதுத்துறை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஹெல்த் ரிஃபார்ம்ஸ் கிராஸ் ரூட் லெவல் வில் பி ரேம்ப்ட் அப். இந்த ஹெல்த் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா சுகாதார சீர்திருத்தங்கள், கிராஸ் ரூட் லெவல்னா அடிமட்ட அளவில், வில் பி ரேம்ப்ட் அப்னா உயர்த்தப்படும். வி ஷுட் சீ த ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் கிரைசிஸ். Health reforms and initiative have been put in place. Investments in grassroots level will be ramped up. So, இந்த நெருக்கடியில் அல்லது நெருக்கடிக்கு இடையில் கிடைத்துள்ள வாய்ப்பினை நாம் பார்க்க வேண்டும். சுகாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முன்முயற்சிகள் அல்லது புது முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அடிமட்ட அளவில் முதலீடுகள் உயர்த்தப்படும். We should see the opportunity in this crisis. இந்த நெருக்கடியில் கிடைத்துள்ள வாய்ப்பினை நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்க்கணும். வி ஷுட் சி ஆப்பர்ச்சுனிட்டின வாய்ப்பினை, இன் திஸ் கிரைசிஸ்னா இந்த நெருக்கடியில். சுகாதார சீர்திருத்தங்கள், ஹெல்த் ரிஃபார்ம்ஸ்னா சுகாதார சீர்திருத்தங்கள் என்ன, மற்றும் இனிஷியேட்டின புது முயற்சிகள் அல்லது முன்முயற்சிகள், அவன் புட்டின் பிளேஸ்னா முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா முதலீடுகள், இன் கிராஸ் ரூட் லெவல்னா அடிமட்ட அளவில், இந்த கிராஸ் ரூட் லெவல்னா இந்த கிராஸ் ரூட்டில் ஆர்கனைசேஷன்னா ஒரு ஒரு கம்பெனியில் கிராஸ் ரூட்னா ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக விளங்குவது இந்த அடிமட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, நாட் லீடர்ஸ். அந்த லீடராக இல்லாமல் அடிமட்டமாக வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது அதோடைய மீனிங் அடிமட்ட லெவல், அடிமட்ட அளவில் முதலீடுகள் உயர்த்தப்படும். வில் பி ரேம்ப்ட் அப்னா உயர்த்தப்படும்.
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா முதலீடுகள். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இயர்மார்க்ட் என்ஹான்ஸ் லேர்னிங். இயர்மார்க்ட்னா ஒதுக்கப்பட்ட, என்ஹான்ஸ் லேர்னிங்னா கற்றலை மேம்படுத்த. த்ரீ சேனல்ஸ் ஆல்ரெடி இயர்மார்க்ட் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், 12 மோர் சேனல்ஸ் டு பி ஆடட், கிரேட் ஹெல்ப் டு சில்ட்ரன் இன் போத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ். டெக்னாலஜி ஹஸ் பீன் யூஸ்ட் இன் பிக் வே டு கண்டினியூ எஜுகேஷன் அண்ட் என்ஹான்ஸ் லேர்னிங். பள்ளி கல்விக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மூன்று ஒலி அலை வரிசைகள், வரிசைனா சேனல்கள், சேனல்கள்னால் வரிசை அலைவரிசைகள். மேலும் 12 அலைவரிசைகள், 12 சேனல்ஸ்னால் அலைவரிசைகள் சேனல்கள் சேர்க்கப்பட இருக்கிறது. இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பெரிதும் உதவுகிறது. கல்வியை தொடரவும் மற்றும் கற்றலை மேம்படுத்தவும் தொழில்நுட்பம் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி கல்விக்காக ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட, ஆல்ரெடி இயர்மார்க்ட், அந்த இயர்மார்க்னா ஒதுக்கப்பட்ட தனி ஒதுக்கீடு தான், அந்த மாதிரி மீனிங் வரும் இதில். மூன்று ஒலி அலைவரிசை, இந்த சேனலில் அந்த பிராக்கெட் இந்த இது சேனல்கள்னால் அலைவரிசை, மூன்று ஒலி அலை சேனல்கள்னால் அலைவரிசைகள் அப்படின்னு அர்த்தம். மேலும் மூணுல த்ரீ சேனல்ஸ், மேலும் 12 அலைவரிசைகள், அதாவது 12 மோர் சேனல்ஸ் டு பி ஆடட் சேர்க்கப்பட இருக்கிறது. கிரேட் ஹெல்ப் இன் சில்ட்ரன் போத் அர்பன் அண்ட் ரூரல், அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னா இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பெரிதும் உதவும். கிரேட் ஹெல்ப் இன் சில்ட்ரன் போத் அர்பன்னா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறம் உள்ள குழந்தைகளுக்கு, சில்ட்ரன் குழந்தைகள் பெரிதும் உதவுகிறதுன்னா கிரேட் ஹெல்ப். அடுத்தது கல்வியை தொடரவும், அதாவது கண்டினியூ எஜுகேஷன் மற்றும் கற்றலை மேம்படுத்தவும், என்ஹான்ஸ் லேர்னிங். தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி பெரிய அளவில் பயன்படுத்தவில்லைன்னா ஹஸ் பீன் யூஸ்ட் இன் பிக் வே, பிக் வேனா பெரிய அளவில், ஹஸ் பீன் யூஸ்னா பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, இல்லை பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் ப்ளீஸ் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.